ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஏவி ரிசீவர் ஹோம் தியேட்டர் டிவி எதாக இருந்தாலுமே ஒரு ஓடிடியாக இருக்கட்டும் அல்லது டவுன்லோட் பண்ணுற கண்டென்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டாக இருந்தாலும் ஆடியோ ஃபார்மேட்டாக இருந்தாலும் அன்சா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது வந்து எல்லா ஃபார்மெட்டுமே சப்போர்ட் பண்ணும் பாஸ் த்ரூவும் பண்ணும் ஹச்டிம்ஐ மட்டும் இருக்கும் அந்த ஹெச்சினியுமே வந்து உங்கள் வீட்டில் ரிசீவர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்து டிவியில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நாலு டிபி இந்த மாதிரி இருந்தாலும் அசால்ட்டாக இது வந்து ரன் பண்ணிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸரும் சரி இன்டர்னலும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டுக்கு அளவுக்கு பவர்ஃபுல்லாக கொடுத்து லேக் ஆகாமல் இருக்குமோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்யூட்ரு இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கிராஃபிக்ஸ் கார்டெலாம் டிசைன் பண்ணுவாங்க கேமிங்கும் டிசைன் பண்ணுவாங்க அந்த கம்பெனி தான் நமக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு பாக்ஸையுமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அந்தளவுக்கு நல்லா ரெடி பண்ணியிருப்பாங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து ஸோ இந்த பாக்ஸ் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணி இதில் வந்து என்னென்ன இருக்குது என்ன சப்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் போர்ட்டபிலிட்டி என்னென்ன கனெக்ட் பண்ணுற மாதிரி போர்ட் இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்துருவோம் அதுக்கடுத்து இதில் ஃபார்மட்டு எல்லாமே போட்டு செக் பண்ணிடுவோம் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அதாவது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரினில் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து ஒரு இருபதாயிரரூவா வரும் ஸோ நம்ம கண்ட்ரீஸில் எடுத்தீங்க அப்படின்னா அமேசானில் வந்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி வரைக்கும் வித்துட்டு இருந்தாங்க இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூபா போயிட்டுருக்கு ஆனால் நம்ம கண்ட்ரியில் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அந்த ரேட்டு கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இது வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு தான் அந்த ரேட்டு வந்துருச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரினில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் ஸோ இப்போ இது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லாம் நமக்கு தெரியும் லோக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது எம்ஐ பாக்ஸ் இருக்கும் ஃபைவ் டிவி ஸ்டிக் இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸ் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் விட ஒரு ஆண்ட்ராய்டிலே பவர்ஃபுல்லான நம்பர் ஒன் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விடியா பாக்ஸ் தான் ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸிங் பண்ணியாச்சு ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரென்ஸ்வியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சைட்லன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நிற்க வச்சுருப்பாங்க பட் இந்த பாக்ஸ் மட்டும் இருக்கும் நம்ம ப்ளூரே பிளேயரு டிவிடி பிளேயர் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாட்டாகவே வச்சுக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா ஷீல்டு டிவி ஃபோர் கே ஹச்டிஆர் ஆண்ட்ராய்டு டிவி போட்டு பக்கத்தில் வந்து புரோன்னு வந்து ஒரு ரவுண்ட் போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா என்வீடியா அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதோடய சைடில் பார்த்தீங்கன்னா ஏன்னா மேஜர் ஃபெசிவிஷன் மட்டும்தான் இதில் இருக்கும் என்வீடியா டிகாரா எக்ஸ் ஒன் ப்ளஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் லேக் இல்லாமல் இரநூத்தி ஐம்பத்தாறு கோர் என்வீடியா ஜிபியு யூஸ் பண்ணியிருக்காங்க டால்பி அட்மாஸு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆடியோ ஃபார்மெட்டில் மேஜராக வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு எல்லா விதமான ஆடியோ ஃபார்மெட்டுமே எடுக்கும் த்ரீ ஜிபி ரேம் இருக்குது இன்டர்னல் பார்த்தீங்கன்னா பதினாறு ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது விஎஸ்பி பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஓவில் ரெண்டு போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையில் வந்து டியூல் பேண்ட் மிமோ ஒய்ஃபை யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து ஜிகா பைட் இதர்நெட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ப்ளூடூத் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன் ப்ளஸ் எல்இ கொடுத்துருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ராயிங்கில் ஸோ அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் உங்களுக்கு அதோடய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயுமே ப்ரீமியம் ஹோம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க டால்பி விஷனும் இருக்குது அட்மாஸ் இருக்குது ஃபோர் கே ஹெச்டிஆர் இருக்குது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ஸ்கேலிங் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபோர் எயிட்டி ஃபீ ஃபிக்ஸால் கூட உங்களுக்கு தௌசண்ட் எயிட்டி ஃபோர் கே அந்த அளவுக்கு அப் ஸ்கேல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பண்ணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்டிரேட் டு சீல்டு டிவி ப்ரோ அப்படின்னு போட்டு கீழே வந்து யுஎஸ்பி போட்டிருக்கு ப்ளக்ஸ் மீடியா சர்வர் இருக்குது ப்ரீமியம் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் ஓரான்னுக்கலாம் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி குரோம் கேஸ்ட் பில்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி ஒர்க் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே அதுக்கடுத்து ஜி ஃபோர்ஸ்னாவும் கொடுத்துருக்காங்க கூகுள் அசிஸ்டண்ட்டு அமேஸான் அலெக்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஏவி இஷு இருக்குது ஒரு பக்காவான ஒரு செட்டப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஏவி ரிசியோவில் வந்து எல்லா விதமான ஃபார்மெட்டுக்கும் ஆடியோ ச ஃபார்மெட் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது எதையுமே ஏவி ரிசீவர் மூலமாக ப்ளே பண்ண முடியாது ஸோ டிவிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்களோ ஒழிஞ்சு ஆடியோக்கு வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகாது ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு போய் வச்சு அதில் ஈத்தர் நெட்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டிவியை வந்து ஆன் பண்ணோம்னா இந்த மாதிரி யூஐ இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிடலாம் ஸோ பாக்ஸ் மேலே தூக்குனே அப்படி கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிமோட்டு கொடுத்துருக்காங்க ரிமோட்டை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஸோ ரிமோட் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி கொடுத்து என்விடியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டாப் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பனிஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரிமோட்டில் வந்து சின்ன ரிமோட்டாக வந்து ஹேண்டியாக நல்லாவே இருக்குது நமக்கு கைக்கு அடக்கமாக இருக்குது ஸோ ஒரு ஆன் ஆஃப் பட்டனு ஒரு மெனு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நேவிகேஷன் பட்டனு கீழே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டுக்கான ஒரு மேஜரான பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்லாம் ரன்னாகவும் இதில் மைக்கும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த பாக்ஸை பார்த்துருவோம் ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த க்ரீன் கலர் லைட் வந்து எரி ஆன் பண்ணோன்னே இங்கே வந்து என்விடியோக்கான லோகோ கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது பேட்டம் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது ஸோ இந்த சைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து எதுவும் கிடையாது பார்த்திங்கன்னா இந்த சைடுலுமே ஒன்றும் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா போட்டுமே வந்துருச்சு ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்தாண்ட லெஃப்ட் சைடு காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் இருக்குது அதுக்கடுத்து ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டு இருக்குது அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஓ சப்போர்ட்டு அதுக்கடுத்து ஹச்டிமே அவுட் புட் இருக்குது அதுக்கடுத்து ஈட்டர்நெட் போட்டிருக்கு இங்கே வந்து டைப் டைப்ஸு பின்னு கொடுத்துருக்காங்க இந்த டைப்ஸு பின்னு கொடுத்ததுனால உங்களோட மொபைல் சார்ஜெல்லாம் டைரெக்டாக போய் சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லவும் முடியாது பட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக வந்து வேலை செஞ்சிருக்காங்க எப்படின்னா இந்த ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபைவ் ஓல்ட்டு டுவெல் ஓல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸர் வந்து வேலை செய்யும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் மாதிரி பத்தொம்போது ஓல்ட்டில் வந்து ரன் ஆகுது இந்த ப்ராசஸரு ஸோ நீங்கள் வந்து நார்மல் சி பின் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக போய் மொபைல் சார்ஜர் ஏதாச்சும் ஒன்று அடாப்டர் சேரலை அப்படின்னா டேரக்டாக கனெக்ட் பண்ணுவீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸருக்கு தேவையான ஓல்டேஜ் போகாமல் கரெக்டாயிடும் அதுக்காக இவங்க வந்து சி பின் வந்து என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் எல்லாமே வந்து டைப்ஸி மாதிரி எல்லாமே வந்து கனெக்ட் ஆகும் ஆனால் வந்து மற்ற டைப்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து அந்த கேர்டு டிசைன் வரும் எல்லா டைப்ஸிலையுமே கார்னருக்கு கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்டு டிசைன் வரும் ஆனால் இவங்க வந்து அந்த கேர்டு டிசைனை வந்து கட் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து செவ்வக சைஸில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் கனெக்ட் ஆகும் ஸோ அதனால் உங்களுக்கு வேறு சி பின்னும் இதில் போடவே முடியாது நார்மல் டைப்ஸு பின்னெல்லாம் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ண முடியாது ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மற்றபடி அவ்வளோதான் மேலே வந்து இந்த டிசைன் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடை வரும் பவர் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த கிரீன் லைட் வந்து ஆன் ஆகும் இது வந்து டிசைனே சூப்பராக இருக்குது இதை பார்த்தா எனக்கு ஷாக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதோடய சைஸு தான் இதோட சைஸ் எந்தளவுக்குன்னு பார்த்து கம்பேர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டேன் இங்கே அதுக்கடுத்து பாருங்கள் ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து எந்த அளவுக்கு ஒரு நீளம் இருக்குமோ அந்தளவுக்கு நீளமோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ச்சு அது கூட வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டி இருக்குது அந்த அளவுக்கு நம்ம கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸ் ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு காம்பெக்டான ஒரு டிசைனாக இருக்குது ஸோ இது போய் இவ்வளோ ப்ரைஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் பார்த்திங்கன்னா இதோடய பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லும் ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தெரியும் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த ட்ரே வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உள்ள வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னு கொடுத்துருவாங்க கீழே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் வீடியோக்கான சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்கோங்க ஸோ அது சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் பின் வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேவோட டிசைன் வந்து இருக்காது ஸோ அதனால் மற்ற டைப் பின் மாதிரி இது வந்து இருக்காது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் வந்து இது வந்து ஃபாரின் மேக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த அடாப்டர்லாம் வந்து ஃபாரின் டைப்பில் தான் இருக்கும் நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இதோடய ஓல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து வேர்ல்டு வைடு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க ஸோ அந்த இடத்துல இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூறு வந்து இரநூத்தி நாற்பது ஓல்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஆம்ஸில் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி கேட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஓல்ட்டில் டூ பாயிண்ட் ஒன் ஆம் பேர் வந்து அவுட்புட் வருது ஸோ நாற்பது வாட்ஸ் கன்சூம் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது சார்ஜரும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது நல்ல குவாலிட்டியில் இருக்குது கேபிளும் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப லென்த்தான கேபிளே கொடுத்துருவாங்க நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு மீட்ரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து இதை பவர் சப்ளை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இங்கே வந்து ஷீடி டிவி குயிக் ஸ்டார்ட் கைடுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து எந்தெந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் எப்படி பவர் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து ஷார்ட்டாக ஒரு கார்டு மாதிரி போட்டிருக்காங்க ஸோ என் டாட் காம் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு யூஎஸு யூகே ஃப்ரான்ஸு இத்தாலி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சுருவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சப்போர்ட் கைடு என் மீடியாவில் சப்போர்ட் கைடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அது உங்களுக்கு வந்து தெரில அப்படின்னா இதை வந்து போட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிறைய கொடுத்துருவாங்க இதில் ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் இதை படித்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதோட அன்பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரீமியமான ஃபீல்டு இருந்துச்சு இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அட்ராக்டிவாக மற்றபடி பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து வேறு எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் இப்போ இந்த பாக்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹெச்டிஎம் அவுட் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஹோம் தியேட்டர் அல்லது ஏவி ரிசியோவில் இன்புட் மெத்தட் இருக்கும் ஹெச்டிமேல அதில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட ஹோம் தியேட்டர் அவுட் எடுத்து டிவியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் நான் வந்து ஐவி வந்து யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணி இதோடய யூஸ் ஒரு இன்டர்ஃபேஸு இது ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கலாமா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ டெஸ்டிங் வீடியோ வந்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் டெஸ்டிங் வீடியோ வந்து இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெண்ட்ஸ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம்